நண்பர்கள் அனைவரும் நண்பர்களே இன்றைய பகுதியானது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் போட்டி தேர்விற்காக பயன்படக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பு பாடப்பகுதி ஒன்பதாம் வகுப்பு பாலிட்டியில் இருக்கக்கூடிய மூன்றாவது பாடம் மனித உரிமைகள் இந்த பாடத்தினுடைய முழுமையான கல்வி தகவலானது தொகுக்கப்பட்டு மற்றும் புத்தகத்திற்கு பின்புறம் உள்ள வினாக்கள் எல்லாவற்றையும் இணைத்து தொண்ணூற்றி ஒரு வினாக்களானது தயார் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி தேர்வு மற்றும் கிடையாது நடக்கூடிய எந்த ஒரு போட்டித் தேர்வுனாலும் பாலிட்டியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் இது ஸோ இந்த டாப்பிக்கில் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வினாக்களை நீங்கள் பயிற்சி செய்தாலே போதும் இந்த பாடப்பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் இதை விட்டு வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஸோ அந்த அளவிற்கு முழுமையாக தயார் செய்யப்பட்டுள்ள இந்த பாடத்தினுடைய வினாக்களினுடைய வீடியோ லிங்க்கானது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றில் ஜூன் மாதம் ஏழாம் நாள் தென்னாப்பிரிக்காவில் உள்ள எந்த இடத்தில் காந்தியடிகள் ஓடும் வண்டியில் தள்ளிவிடப்பட்டார் பிட்டர் மரிஸ்பர்க் இன பாலின தேசிய இன குழு மொழி மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையில் மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையை மனித உரிமை ஆகும் என வரையறை செய்தது ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் நாள் கொண்டாடப்படும் நாள் டிசம்பர் பத்து மனித உரிமை வரலாற்றில் ஒரு மைல்கல் உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் நான்கு அமெரிக்காவில் உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை ஐக்கிய நாடுகள் சபை பொது சபையில் தீர்மானம் எதன் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டது இருநூற்று பதினேழு ஏ மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் எத்தனை உறுப்புகள் உள்ளன முப்பது மனித உரிமைகள் சட்டத்தின் ஒரு பகுதியாக இரண்டாவது உலகப் போருக்கு பின் உருவாக்கப்பட்டது எது சமூக பொருளாதார மற்றும் பண்பாட்டு உரிமைகள் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்ய அதாவது தவறு ஒரு நாட்டின் சட்டத்திற்கு உட்பட்டு பொருளாதார சமத்துவம் மற்றும் சுதந்திர உரிமைகள் காக்கப்படுவது தனி உரிமைகள் ஆகும் என்பது தவறு விநாயகன் பத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இனம் தேசிய நிற பால் வயது சமய போன்ற பாகுபாடு இன்றி அரசின் சட்டத்தால் தரப்படும் உரிமைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது குடி உரிமைகள் அரசாங்கம் நிர்வாகம் செய்யவும் பயன்படுத்தவும் உரிமைகளானது அரசியல் உரிமை நாட்டின் நிர்வாகத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ குடிமக்கள் பங்காற்றும் அதிகாரத்தை அளிக்கும் உரிமையானது வாக்குரிமை அல்லது குடிமக்கள் உரிமை ஒரு மனிதன் வளர்ச்சிக்கு தேவையான உரிமை எது அடிப்படை உரிமை ஒரு மனிதனுக்கு வளர்ச்சிக்கு தேவையான உரிமை அடிப்படை உரிமை கீழ்கண்ட கூற்றுகளில் அடிப்படை உரிமைகள் பற்றி தவறானது ஆப்ஷன் டி அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டுன்னு வரணும் விட்டுன்னு வந்திருக்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் அடிப்படை உரிமை எது சமத்துவ உரிமை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சமத்துவ உரிமை ஒரு சமயம் இனம் பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் வேறுபடுத்துதல் ஒதுக்குதல் சட்டத்திற்கு புறம்பானது என கூறும் உரிமையானது சமத்துவ உரிமை எத்தனை வகையான சுதந்திரங்கள் நமது அரசியலமைப்பு சட்டத்தால் கொடுக்கப்பட்டுள்ளது ஆறு சுதந்திர உரிமைகளில் தவறானவற்றை தேர்வு செய்க ஆயுதம் இன்றி போராடும் உரிமை என்பதுதான் சரியாக இருக்கணும் ஆயுதம் ஏந்தி இங்கே இருக்கும் என்று நிற்க மாற்றிக்கோங்க ஏந்தி பதினான்கு வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களை சுரங்கங்கள் அல்லது மற்ற அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்துவது சட்டத்தின்படி குற்றமாகும் என கூறும் அடிப்படை உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை குற்று மற்றும் காரணம் ஸோ இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி கூற்றுக்கான சரியான விளக்கம் காரணம் என்பது இதற்கு சரியான உடை ஆப்ஷன் ஏ ஸோ கூற்று மற்றும் காரணத்தை நல்லா பார்த்துக்கோங்க ஒரு செயலை செய்யவோ அல்லது அச்செயலை தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது நீதி பேராணைகள் அரசியல் அமைப்பு வழி தேர்வுக்கான உரிமைகளில் தவறானவற்றை தேர்வு செய்ய ஸோ இங்கே கொடுத்துருக்கல்ல தவறானது ஆப்ஷன் டி உரிமைகள் அனைத்திற்கும் பாதுகாப்பாகவும் காவலாகவும் இருப்பது மனித உரிமைகள் என்பது தவறு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு எத்தனையாவது சட்ட திருத்தத்தின்படி இணைக்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டு இந்திய அரசியல் அமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை கடமைகள் மொத்தம் எத்தனை பதினொன்று மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர்கள் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டு சட்டம் மூலம் இயற்றப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழு இந்திய மனித உரிமைகள் ஆணையம் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் எந்த நாள் அக்டோபர் பனிரெண்டில் உருவாக்கப்பட்டது கீழ் கண்டனவற்றுள் எது ஒரு தனி மனிதனின் வாழ்வு சுதந்திரம் சமத்துவம் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் பொறுப்பேற்கிறது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் பணிகளில் தவறானவை எது ஆப்ஷன் டி மனித உரிமை துறையில் பணியாற்றும் அரசு சாரா அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் ஆகியவற்றின் தலையீடுகளை தடுத்தல் என்பது தவறு இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தில் எந்த பிரிவில் உள்ளது பிரிவு இருபத்தி ஒன்று மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று பொது பட்டியல் ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள அம்சங்கள் குறித்து மனித உரிமை மீறர்களை விசாரிக்கும் அமைப்பானது மாநில மனித உரிமைகள் ஆணையம் மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்கள் ஒரு தலைவர் மற்றும் இரண்டு உறுப்பினர்கள் மாநில மனித உரிமைகள் ஆணையம் எந்த நீதிமன்றத்திற்கு இணையானது உரிமையியல் நீதிமன்றம் ஐக்கிய நாடுகள் சபை எத்தனை வயது வரை உள்ள அனைவரையும் குழந்தைகள் என வரையறை செய்கிறது பதினெட்டு உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் பிரிவு இருபத்தைந்து காணப்படுவது பதினெட்டு வயது வரை உள்ள அனைவரும் குழந்தைகள் உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் அடிப்படையில் ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் எப்போது குழந்தைகள் உரிமை பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது இருபது குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தின் சரத்துக்களில் தவறானவற்றை தேர்வு செய்ய வருமானத்திற்கான உரிமை என்பது தவறு ஆப்ஷன் பி முப்பத்தி ஏழாவது வினாவிற்கு ஆப்ஷன் பி விடை வருமானத்திற்கான உரிமை என்பது தவறு உடல் நலமின்மை இயலாமை அல்லது வயது முதிர்வு காரணமாக பெற்றோர் அல்லது பாதுகாவலர் அவர்களால் குழந்தைகளுக்கு தரமான வாழ்வை தர இயலாத சூழ்நிலையில் அக்குழந்தைகளுக்கு அரசு நிதி உதவி அளிக்க வேண்டும் என்று எந்த சரத்தானது கூறுகிறது சமூக பாதுகாப்பு உரிமையின் கீழ் வருகிறது அரசியல் அமைப்பு பிரிவு எதில் உள்ளபடி ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கல்வி உரிமை சட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தியது இருபத்தி ஒன்று ஏ இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதின் சரத்துக்களில் தவறானவற்றை தேர்வு செய்ய இங்கே கொடுத்திருக்கில்ல எதுவுமே தவறு கிடையாது எல்லாம் சரி ஸோ ஆப்ஷன் டி நான் பள்ளியை நேசித்தேன் ஆனால் அடிப்படைவாதிகள் என் வசிப்பிடமாகிய ஸ்வாட் பள்ளத்தாக்கை ஆக்கிரமித்து அது அனைத்தும் மாறியது அதனால் பெண்களுக்காகவும் எங்களின் கல்வி கற்கும் உரிமைக்காகவும் குரல் கொடுப்பேன் என்று கூறியவர் மலாலா குழந்தைகள் விற்பனை மற்றும் கடத்தல் நடைபெற முக்கிய காரணங்கள் சொங்கி கொடுத்திருக்க காரணங்கள் அனைத்தும் சரி ஆபத்து காலங்களில் உதவித தமிழ்நாடு அரசினால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது காவலன் எஸ்ஓஎஸ் போஸ்கோ என்பதன் விரிவாக்கம் என த புரொடக்ஷன் ஆஃப் த சில்ட்ரன் FROM SEXUAL அஃபன்ஸ் ஆக்ட் போஸ்கோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது 2.18. பதினெட்டு உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கான உதவி மையம் எது ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பச்சன் பச்சாவ் அந்தோலான் இளமையை காப்பாற்று இயக்கம் போன்ற குழந்தை உரிமை அமைப்பு நிறுவனங்களின் தலைவர் கைலாஷ் சத்யார்த்தி குறைபாடுடைய குழந்தைகள் மற்றும் குழந்தைகளை விட எத்தனை சதவீதம் பேர் அதிகமான பாலியல் வன்குலைமைக்கு ஆளாகின்றன என்று உலகளாவிய ஆராய்ச்சி கூறுகிறது மூன்று புள்ளி நான்கு பதினான்கு வயதுக்கு உட்பட்ட நெருக்கில்லியா அதற்கு விடையானது ஆப்ஷன் டி பதினான்கு வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என கூறும் பிரிவானது பிரிவு நாற்பத்தி ஐந்து நலவாழ்வு மற்றும் வளர்ச்சி குறித்த அரசின் செயல் திட்டங்கள் மீதான தனது கருத்துக்களையும் மாற்று கருத்துக்களையும் பரிந்துரை செய்யும் அமைப்பு பெண்களுக்கான தேசிய ஆண்டு இந்து வாரிசு உரிமை திருத்தச் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றி மூதாதையர்களின் சொத்துக்களில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மத்திய அரசு இந்து வாரிசு உரிமை சட்டத்தில் எந்த ஆண்டு திருத்தம் மேற்கொண்டு மூதாதையர்களின் பிரிக்கப்படாத சொட்டு வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமை அளித்துள்ளது இரண்டாயிரத்தி ஐந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் பெண் தொழிலாளர்களுக்கான இந்தியாவில் இயற்றப்பட்ட பெண் தொழிலாளர் நலனுக்கான சட்டங்களில் தவறானது எது தவறு எதுவும் இல்லை இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சட்டங்கள் அனைத்தும் அவரால் இயற்றப்பட்டது ஸோ இது முக்கியமானவை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் சீர்மரபினர் ஆதித்ராவிடர் பழங்குடியினர் ஆகியோருக்கு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் தமிழக அரசு எத்தனை சதவீத இட இடஒதுக்கீடு வழங்கியுள்ளது அறுபத்தி ஒன்பது சதவீதம் பொருத்துகா ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடியவற்றிற்கு விடையானது ஆப்ஷன் ஏ கீழிருந்து மேலாக கொடுக்கப்பட்டுள்ளது நான்கு மூன்று இரண்டு ஒன்று தமிழ்நாட்டில் திருநங்கையர்கள் எந்த பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் தமிழ்நாட்டில் திருநங்கையர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பில் கொண்டு வரப்பட்டுள்ளனர் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரிவின் கீழ் முன்னுரிமை அடிப்படையில் எத்தனை சதவீதம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இருபது அரசு வேலை வாய்ப்பு மற்றும் கல்வியியல் பெண்களுக்கு எத்தனை சதவீதம் முன்னுரிமை அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவிலும் இத ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது முப்பது அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் மாற்றுத் திறனாளிகளுக்கு எத்தனை சதவீதம் முன்னுரிமை அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது நான்கு உலக மக்களின் கவனத்தை குழந்தை உழைப்பு முறை மீது திசை திருப்ப எண்பது ஆயிரம் மீட்டர் நீளம் குழந்தைகள் உழைப்புக்கு எதிராக உலகளாவிய அணிவகுப்பை நடத்தியவர் கைலாஷ் சத்யார்த்தி இந்த உலகளாவிய அணிவகுப்பை அவர் நடத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஸோ நடத்தியவர் நடத்திய ஆண்டு இம்பார்ட்டன்ஸ் அரசு நிறுவனங்களின் வெளிப்படை தன்மையை கொண்டு வருவதற்காக புரட்சிகரமான திட்டம் எது தகவல் அறியும் உரிமை சட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்ய ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல சரியானது ஆப்ஷன் டி தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விளக்கு அளிக்கும் துறைகளில் தவறானவற்றை தேர்வு செய்ய ஆப்ஷன் டி இங்கே எதுவுமே தவறு கிடையாது விளக்கு அளிக்கும் துறைகள் எல்லாமே சரிதான் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நான்கும் சரி கேரள அரசு வணிக நிறுவன சட்டத்தில் எப்போது சட்ட திருத்தமானது கொண்டு வந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை தொழிலாளர்கள் நலனில் அம்பேத்கர் பங்களிப்பில் சரியானவற்றை தேர்வு செய்ய இங்கே கொடுத்துருக்க அனைத்தும் அம்பேத்கர் அவர்களின் பங்களிப்பு சமத்துவ உரிமைன்னு கொடுத்துருக்க இல்லையா ஸோ அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே சரி இந்திய அரசியல் அமைப்பு பிரிவு எது இரு பிரிவினர்களுக்கும் சம வேலைவாய்ப்பு சம ஊதியம் என்பதனை உறுதி செய்கிறது முப்பத்தி ஒன்பது பி ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகின்றது என்று கூறியவர் யார் ஜான் எஃப் கன்னடி ஒரு நாட்டின் அமைதி நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றத்திற்கு உதவுவது எது அடிப்படை உரிமைகள் சாரி மனித உரிமைகள் போஸ்கோ சட்டம் இருக்கு இல்லையா அதில் பார்த்துக்கோங்க அடுத்து உரிமைகள் என்பது இருக்கு இல்லையா அதுக்கு விடையானது ஆப்ஷன் சி இன ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு தென் ஆப்பிரிக்கா அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது என்பது அரசியல் உரிமை ஒரு பத்து வயது பையன் கடையில் வேலை பார்க்கிறான் அல்லது வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்றால் எந்த உரிமையை பயன்படுத்தி அவனை மீட்பாய் ஆப்ஷன் சி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வயது வரம்பு முப்பது பின்வரும் கூற்றுக்களில் எவை சரியானவை இங்கே கொடுத்துருக்க கூற்றுக்களில் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று கீழ் வாக்கியங்களை கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்க ஸோ இங்கே கொடுத்துருக்கலையா எல்லாத்தையும் பார்த்தோம்னா கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஐநா சபையின்படி எத்தனை வயது வரை நிறைவு செய்தோர் குழந்தைகள் ஆவர் பதினெட்டு இவற்றிற்கான நோபல் பரிசை கைலாஷ் சத்யார்ஜி மற்றும் மலலாவிற்கு கொடுக்கப்பட்டது அமைதி உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் எத்தனை பிரிவுகளை கொண்டது முப்பது அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி எந்த பிரிவின்படி தயாரிக்கப்பட்டது சட்ட திருத்தம் நாற்பத்தி இரண்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று பெண்களுக்கான மூதாதையர் சொத்து உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு வாக்கு உரிமை என்பது அரசியல் உரிமை சங்கம் அமைக்கும் உரிமை சுதந்திர உரிமை பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை பண்பாட்டு உரிமை இந்து வாரிசு உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து குழந்தை தொழிலாளர் என்பது சுரண்டலுக்கு எதிரான உரிமை போஸ்கோ சட்டத்தின் சிறப்பு அம்சங்களில் தவறானவற்றை தேர்வு செய்ய ஸோ இங்கே எதுலுமே தவறு கிடையாது எல்லாமே சரி அந்த சட்டத்தைப் பற்றிய முக்கிய சரத்துகள் கொடுக்கப்பட்டுள்ளது பார்த்துக்கோங்க பன்னெண்டு வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் போலியல் வன்கொடுமை செய்யப்படும் பொழுது வன்கொடுமை செய்தவருக்கு மரண தண்டனை வழங்குவதோடு கடுமையான தண்டனை விதிக்க வதிவகை செய்யும் சட்டம் எந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை கடமைகள் பதினொன்றில் தவறானது எதுனா ஆப்ஷன் டி தேவை ஏற்படி நாற்றின் பணியில் ஆயுதம் ஏன்றி பணியாற்ற வேண்டும் ஆயுதமின்றி இன்னொருணும் ஸோ இது தவறு மொத்தம் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களினுடைய விடைகள் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு இந்த வினாவின் பிடிஎஃப் லிங்க்கானது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவலை தொடர்ந்து பெற்றிட எமது சேனலை லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே